என்னங்க சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்க? இதுக்கெல்லாம் போய் சோர்ந்து போகலாமாங்க? விடுங்க, கவலைப்படாதீங்க, தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. புரியுது, உங்கள் மனக்குமுறல் எனக்கு நல்லா புரியுது. ஆமாம், நான் இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை நான் செய்கிறேன். என்னை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை குறை சொல்லாமையாவது இருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுதா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சோர்ந்து போயிருக்குங்களா? உங்கள் சோர்வு நீங்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை யாருமே ரசிக்கலைனா பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்தை நிறுத்திடாதீங்க. சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே ரசிக்கிறது கிடையாதுங்க. அதற்காக சூரியன் உதிக்காமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துக்குதா? இல்லை இல்லை, யாருமே என்னை ரசிக்கலைனாலும் பரவாயில்ல, என் கடமையை நான் சரியாக செய்வேன், நான் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்த சரியாக செய்வேன் அப்படின்னு சூரியனே செய்துங்க. நீங்கள் சூரியனை விட பெரிய ஆளுங்க. ஆமாங்க, தேவன் சூரியனை படைத்தார் சரிங்களா? ஆனால் நம்மளை அவருடைய சாயலின்படி படைத்திருக்கிறார், மறந்துடாதீங்க. சூரியனை விட நாம் விசேஷமானவங்க. சூரியனே எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல. நீங்கள் எதுக்குங்க சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? விடுங்க, நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை யாருமே பாராட்டலைனாலும் பரவாயில்ல, ரசிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை உற்சாகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல சரிங்களா? ஆனால் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா? நீங்கள் சிறப்பாக வருவீங்க, சூப்பராக வருவீங்க. வேறு லெவலில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு வந்து உன்னதத்தில் நிறுத்துவாருங்க. ஆமாங்க, எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் உங்களை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார், அவர் உங்களை பாராட்டிக்கிட்டே தான் இருக்கார். அவர் சத்தத்தை கேட்டு பாருங்கள், அவர் உங்களை எப்படி பாராட்டுறாருன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா? God bless you all my dear. God bless you.